நெல்லை மாவட்டத்தில் கட்டுமான பொருட்களான மணல், ஜல்லி, குண்டுக்கள் ஆகியவற்றின் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக கட்டிட தொழிலாளர் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்க நெல்லை மாவட்ட செயலாளர் குமாரசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்ட வாராந்திர மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமை தாங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்க நெல்லை மாவட்ட செயலாளர் குமாரசாமி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் கட்டுமான பொருட்களான மணல், ஜல்லி, குண்டுக்கள் ஆகிய பொருட்கள் மிகவும் தட்டுப்பாடாக நெல்லை மாவட்டத்தில் உள்ளதாகவும், இதனால் நெல்லை மாவட்டத்தில் பல லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பின்றி மிகவும் கஷ்டப்படுவதாகவும், எனவே தாங்கள் கட்டுமான பொருட்களை மிக விரைவில் சரளமாக கிடைக்க வழிவகை செய்யும்படியும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக கட்டிட தொழிலாளர் நெல்லை மாவட்ட செயலாளராக நான் இருக்கிறேன். தமிழக கட்டிட பொதுநல மத்திய சங்கம் நெல்லை எஸ் மகாலிங்கம் அவர்கள் தலைமையில் அவர்கள் சார்பாக எங்களுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து கொண்டு, அதாவது எங்களுக்கு ஒரு மாத காலமாக எங்கள் தொழிலுக்கு தேவையான எம்சாண்ட், ஜல்லி, குண்டுக்கள் ஒரு சரியாக எங்கள் தொழிலுக்கு வர வாய்ப்பில்லை. அதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதனால் இந்த நெல்லை மாவட்டம் மட்டும் இந்த எம்சாண்டு, ஜல்லி, குண்டுக்கள் இந்த பிரச்சனை 1.5 மாத காலமாக எங்கள் தொழிலுக்கு ரொம்ப கஷ்டமாக உள்ளது. அதனால் இதனால் 2-3 லட்சம் பேர் இங்கே தொழில் செய்யாமல் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மேலும் அதுக்காக இன்றைக்கு இந்த மனுவை இந்த அரசு ஏற்று உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்வுபட கேட்டுக்கொள்கிறேன். கோரியை எங்களுக்கு உடனடியாக அது கண்டிப்பாக திறக்க வேண்டும். அதாவது இப்போ தென்காசி மற்ற மாவட்டங்களில் கோரிகள் ஓடுகிறது, அங்கேயிருந்து செலவங்க இந்த எம்சாண்டை கொண்டு வந்து 7-8 ரூபாய்க்கு விற்கிறத அது 15 ரூபாயாக வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு செஞ்சிட்ருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டவங்க அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் உடனடியாக கோரியை உடனே திறக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.